அழைக்கிறான் மாதவன். என்னோட பேர் கீர்த்தனா. திருமாரண்ணனோட பிரம்மமுர்த்தம் கிளாஸ் அட்டன் பண்ணேன், அதுவும் ஃபர்ஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணேன். எனக்கு வந்து சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, அண்ணன் சொல்லி கொடுத்தது அந்த நீர் வச்சு பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க, அது எனக்கு நிறைய சேஞ்சஸ் கொடுத்தது. அப்புறம் அதுக்கு முன்னாடி நான் பிரம்மமுர்த்தம் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து என்னென்னா, கொஞ்சம் திதி தேவதன்னு ஒரு இதெல்லாம் வாங்கினேன், மந்த்ரா வாங்கினேன். அதுவும் யூஸ் பண்ணால் எனக்கு செம்ம ரிசல்ட். அதுவும் இப்போயும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ செம்மையாக இருக்குது, லைஃப் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு, நிறையவே சேஞ்ச் ஆயிருக்கு. மென்டல் ஹெல்த் வந்து நிறையவே சேஞ்ச் இருக்குது. காலையில் அந்த பிரம்மமுர்த்தம் கரெக்டாக நம்ம எந்திரிக்கிறது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, காஸ்மிக் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணலான்னு. அது உண்மையாகவே நல்லா ஃபீல் ஆச்சு, ரியலி நல்லா இருக்குது. முன்னாடியே எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் இருந்தது தான், பட் அதுக்கப்புறம் அண்ணனோட கிளாஸ் அட்டன் பண்ணக்கப்புறம் எனக்கு அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காலையில் நம்ம வந்து எந்திரிச்சு தியானம் பண்ணோன்னா நமக்கு ஹெல்த் வைஸ் நிறைய சேஞ்ச் இருக்கும். ஹாஸ்பிட்டல் போகிற செலவும் அதில் கம்மியாகும் உண்மையாகவே. பட் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, அந்த ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும் பாடியில், அப்படி இருக்கிறவங்களுக்கு மெடிடேஷன் வந்து நல்லாவே ரிசல்ட் தரும் தான். பிரம்மமுர்த்தம் டைமில் பண்ணோம்னா 100% கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். அதுதான். எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலைகள், ஹார்ட் டைம்ஸை நான் வந்து எப்படி என்னோடய லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு பல பேருக்கு குழப்பம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இந்த வாழ்க்கையில் கஷ்டமான சூழல் அப்படின்றது வந்து உங்களுக்கு மட்டுமே வந்தது கிடையாது. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏதோ நீங்கள் மட்டுமே அந்த கஷ்டமான சூழலை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்காதீங்க. எல்லோருக்குமே அவங்கவுங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்தாற் போல், அவங்க இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு தகுந்தாற் போல் ஹார்ட் டைம்ஸ் அப்படின்றது நிச்சயமாக உண்டு. இப்போது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போது ஏதோ ஒரு டோல்கேட்டில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா, டோல்கேட்டில் சரி ஓகே, இந்த இதில் லேனில் போனால் கொஞ்சம் வண்டிங்கெல்லாம் சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்குது, ஸோ அந்த லேனில் நம்ம பூந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிற்கும் போது, இந்த சைடு வந்து கூட்டம் அதிகமாக இருந்திருக்க மாதிரி இருக்கும், இந்த சைடு இருக்க வண்டிங்க எல்லாமே போயிடும். பார்த்தா நம்ம எது ரொம்ப சீக்கிரமாக போகணும்னு நினச்சிருப்போம், அதில் போய் நம்ம மாட்டியிருப்போம், ரொம்ப நேரம் நின்றுட்டுருப்போம். அதே மாதிரி எங்கே டிக்கெட் வாங்க போகக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு கடைசியில் நம்ம வரக்கூடிய நேரத்தில் க்ளோஸ் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோருமே திங்க் பண்ணக்கூடியது என்னவாக இருக்குன்னா, எனக்கு மட்டும்தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே திங்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயத்தை தான் நான் இந்த இடத்துல பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே நான் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும்தான் இப்படி நடந்துகிட்ருக்கு, எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ம ஃபஸ்ட்டு தாழ்த்திக்க ஆரம்பிக்கிறோம். நமக்கு தான் நடக்குது, நமக்கு தான் நடக்குது, மீதி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதுனால, அதுலேருந்து மீண்டு வருவதற்கு நம்ம முதல்ல முயற்சியே பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எப்படி ஹார்ட் டைம்ஸை ஃபேஸ் பண்ணுறது, எப்படி நம்ம அதுலேருந்து மீண்டு வர்றது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது எல்லாருக்குமே பொதுவானது தான், இது எல்லாருக்குமே நிகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்கிற ஒரு மனப்பக்குவத்தை நீங்கள் ஏற்றுக்கணும். உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய நபருக்கும் கோர்ட்டு படி ஏறக்கூடிய, கோர்ட்டு வாசலை மிதிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சுச்சுவேஷனை இந்த இயற்கை ஏற்படுத்துது. அவங்களுக்கும் ஹார்ட் டைம்ஸ்ன்றது இருக்குது. இப்போ ரோட்டில் அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஹார்ட் டைம்ஸ் இருக்குது. என்ன, அடுத்த வேலைக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்றது தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் அவங்க அவங்களோட சூழல் கேட்டுறாரு போல இருக்கத்தான் செய்யுது. அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்ற மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, இது எல்லாருக்குமே பொதுவானது தான் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நடந்த ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணணும். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லா இடத்துலையுமே அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ் அக்செப்ட் பண்ணுங்கன்ட்டு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வர முடியவே முடியாது. இப்போ என்ன தான் நீங்கள் வந்து அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே, எந்த இடத்துல ஆரம்பமாக போய் நிற்கும் அப்படின்னா, நடந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் அந்த இடத்துல ஒரு பேஸே ஒன்று க்ரியேட் ஆகும் அதுலேருந்து வெளியே வருவதற்கு. இல்லைன்னா உங்களால் நிச்சயமாக வெளியே வரவே முடியாது. இப்போது ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரியான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறோம். எது எதுனாலலாம் நம்மளுக்கு ஒரு ஹார்ட் சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏதோ நல்ல வசதியாக வாழ்ந்திருப்போம், கடைசியில் கிட்டத்தட்ட ஒரு பல கோடியை வச்சுட்டு சுகமாக வாழ்ந்திருப்போம், அந்த கோடிகளெல்லாம் இழந்து அடுத்த வேலை ஒரு சாப்பாட்டுக்கு கூட, அடுத்த ஒரு விஷயத்தை வீட்டில் வாங்கி போடுறதுக்கு கூட பணம் இல்லாத அளவுக்கு ஒரு விஷயம் ஏற்படுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, பல அசட்ஸு அங்கங்கங்கே இடம் வாங்கி போட்டிருப்போம், அந்த இடத்த எல்லாமே இழக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நம்மளை சூப்பராக பார்த்துருப்பாங்க, ரொம்ப புகழாக நம்ம வாழ்ந்துருப்போம், ரொம்ப அந்தஸ்தாக வாழ்ந்துட்டுருப்போம், ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இது எல்லாமே நம்ம கையை விட்டு போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யாமல் அந்த ஒரு விஷயம் நடக்காது. இப்போது ரியாலிட்டியை நீங்கள் ஒத்துக்கணும். ஃபஸ்ட்டு
ஏன் இந்த விஷயம் எனக்கு வருது அப்படின்னா, ஏதோ ஒரு செயல் செய்ததுனால தான் இது எனக்கு வந்திருக்கு. இந்த ஹார்டான ஒரு டைமே ஏன் வந்திருக்குன்னா எல்லோருக்குமே உண்டு. ஏன் இந்த வாழ்க்கையே எப்படி இருக்குது அப்படின்னா, இன்பமும் துன்பமும் கலந்து தான் இருக்குது. இன்பமும் துன்பமும் கலந்தது தான். இப்போ இன்னைக்கு இன்பமாக இருக்கிறீங்களா, நாளைக்கு துன்பமாக இருக்கும், அடுத்த நாள் மீண்டும் இன்பமாக மாறும். என்றைக்குமே வாழ்க்கை ஒரே மாதிரியே பயணிப்பது கிடையாது. அப்போ என்ன, நீங்கள் செஞ்சதோட விளைவாக தான் இன்றைக்கி இதை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு, அந்த பக்குவத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை நீங்கள் ஏற்றுப்பீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு உணவை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, அந்த உணவை சாப்பிட்டது உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகுது அப்படின்னா, அப்போ சாப்பிட்டது யாரோட தப்பு? இப்போது ரெண்டு நாளைக்கு நீங்கள் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ருக்கிறீங்க, சாப்பிட்டதுனால ஏதோ ஒரு ஃபுட் பாய்சன் ஆகுது, யாரோட தப்பு? நம்ம பண்ணதோட செயல் விளைவாக தான் மீண்டும் அந்த உடம்பு அதை எடுத்துக்க முடியாமல் மீண்டும் உங்களுக்கு வந்து வாமிட் சென்சேஷனை கொடுக்குது, வாமிட் வருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜுரம் வருது, தலைவலி வருது. இதெல்லாம் ஏன் வருதுன்னா நம்ம செய்த விளைவு தான். அப்போ என்ன, எல்லாமே இந்த கர்ம வினைகள் அப்படின்னக்கூடிய அந்த அடிப்படையில் நம்ம செய்யாமல் ஒரு விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு வராது. இதை தான் ஏழரை சனின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஏழரை சனிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச இந்த வாழ்க்கையில் நீங்கள் நடத்தின ஒரு விஷயத்திற்கான ஜட்ஜ்மெண்ட் பீரியடு. அதுதான் வந்து சனீஸ்வரன். அப்போ அவர் என்ன பண்ணுவார், அந்த ஜட்மெண்ட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாரு. நல்லது பண்ணியிருக்கியா நல்லது கொடுப்பாரு, கெட்டது பண்ணியிருக்கியா கெட்டது கொடுப்பாரு. இப்போ உனக்கு நல்லதாகவே கொடுத்துட்டு இருந்திருப்பாரு, பட்டுன்னு அடுத்த ஒரு 6 மாதம் 7 மாதம் எப்படி இருக்கணும்னா ஒரு கெட்டது வரும். ஏன்னா சமநிலைப்படுத்துறதுக்காக, அந்த நடுநிலைப்படுத்துறதுக்காக இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை அப்படி வந்து உங்களை வடிவமைச்சு கொண்டு போகும். எதுக்காக அது அப்படி கொண்டு போகுதுன்னா, நீங்கள் அடுத்த கட்ட நிலைக்கு போகிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஹார்டான டைமே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குது. அப்படின்போது ஃபஸ்ட்டு விஷயம், ஓகே ஏதோ நான் பண்ணியிருக்கிறேன் இது எனக்கு வருது அப்படின்ற அக்செப்டன்ஸ் நிச்சயமாக வேணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது உங்களோட நண்பர்களாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்கலாம், உங்களோட சொந்தக்காரங்க யாராவது இருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு ஹார்டான டைமை ஃபேஸ் பண்ணும்போது கூட ஒரு உண்மையான நண்பர்கள், உண்மையாக உங்களை வந்து அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் போய் சொல்லி இந்த மாதிரியான விஷயத்த, ரொம்ப பாரமாக இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து முன் வரணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், எவ்வளோ பெரிய ஆட்களை பார்த்துருக்குறேன், அந்த இடத்துலலாம் அவங்க பிரேக்கே ஆக மாட்டாங்க, எவ்வளோ பெரிய விஷயத்த வேணால் பண்ணியிருப்பாங்க. இந்த இது இல்லாமல் இதெல்லாம் எப்படி ஒரு மனுஷன் அனுபவிச்சாவன் அப்படின்ற அளவுக்கு பார்த்த நபர்கள் எல்லாமே ஏதோ சின்ன சின்ன இடங்களில் டோட்டலாக பிரேக் ஆகி உட்காருவாங்க. அவங்களோட ஹார்ட் டைம்ஸில் ரொம்ப பிரேக் ஆகி உட்காருவாங்க. சில இடங்கள்ல ரொம்ப ஈஸியாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் பல இடங்களில் வந்து அவங்க அதை மிஸ் பண்ணுவாங்க. என்னென்னா, எல்லாருக்குமே மனநிலை ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது, ஒரு ஒரு டைமில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ என்ன, போன வாட்டி வந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் ரொம்ப அழகாக ஃபேஸ் பண்ணிட்டேங்க, ஆனால் இந்த வாட்டி வர ஒரு விஷயத்தை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னா, அது அப்படி தான். அந்த மனம் அந்தந்த நேரத்தில் எப்படி இருக்குது, அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு தகுந்தார் போல் ஹேண்டில் பண்ண முடியுமா ஹேண்டில் பண்ண முடியாதான்ற ஒரு விஷயத்துக்குள்ளே உங்களை தள்ளும். அப்போ என்ன, அந்த மாதிரி என்ன நேரத்தில் நிச்சயமாக இன்னொரு மனிதர் அங்கே தேவைப்படுறாங்க. அப்போது உங்கள் மேலே அக்கறை எடுக்கக்கூடிய நபர் யாருன்னு பாருங்கள், உண்மையான அக்கறை யார் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாரத்தை குறைச்சிக்குங்க. ஏன்னா இந்த ஹார்டான டைமில் இந்த மாதிரியான விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது ஒரு மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். அந்த சூழலை மாற்ற முடியாது. இப்போது பிரச்சனை என்ன அப்படின்னா, நடந்த சம்பவத்தை நீங்கள் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது எப்படி எப்படி நடக்கலாம், இது எப்படி இப்படி இருக்கலாம், அவங்க எப்படி என்னை விட்டுட்டு போகலாம். இப்போ ஏதோ ஒரு லவ் பண்ணுறீங்க, ஏதோ ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் உங்க கூட இருந்திருக்காங்க, அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, ரொம்ப ஹார்டான டைமை ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த விஷயத்தை அடுத்த ஒரு செயல் பண்ணி என்ன மாற்ற முடியுமோ அதை பார்க்கலாமே தவிர, ஆனால் இது ஏன் நடந்துச்சு, இது ஏன் இப்படி நடக்கணும்னு சொல்லி அந்த நடந்து முடிந்த சம்பவத்தை மாற்றுறதுக்கே முயற்சி பண்ணுறீங்க. அடுத்த ஃபியூச்சருக்குள்ளே நீங்கள் வரமாட்டீங்க, பாஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கிறீங்க, ப்ரெசண்ட்டில் இல்லை. எப்படி நடக்கலாம், எப்படி இது செய்யலாம், அவங்க எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னக்கூடிய அந்த நிலையிலேயே இருக்கும்போது நிச்சயமாக உங்களால் அதை விட்டு வெளியே வர முடியாது. ஏன் வெளியே வர முடியாதுன்னா, நீங்கள் நடந்த சம்பவத்தை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்க மைண்ட் இதுக்கு முன்னாடி என்னென்னத்தெல்லாம் அவங்க பண்ணாங்களோ, என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் எப்படிலாம் சுகமாக இருந்தீங்களோ, எப்படிலாம் அந்த பணம் காசை வச்சு நீங்கள் அனுபவிச்சிங்களோ, எப்படிலாம் அந்த சொத்து சுகத்தை வச்சு நீங்கள் அனுபவிச்சிங்களோ அதுக்குள்ளேயே இருக்கும். அப்போ என்ன, இப்போ இருக்கக்கூடிய இந்த ரியாலிட்டிக்கு இந்த மனம் வரலை. ஆல்ரெடி இருந்த பாஸ்டில் இருந்த சில விஷயங்களுக்குள்ளேயே மனம் அசைப்போட்டு இருக்கிறதுனால அங்கே சுகமாக நீங்கள் இருந்து பழகிட்டீங்க, இப்போ இங்கே வந்து உங்களுக்கு வலிக்குது. அப்போது என்னென்னா, இந்த ரியாலிட்டியை இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அப்போ அது எப்படி நான் அக்செப்ட் பண்ணுறது? அப்போ இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிக்கும் போது, போய் இந்த அக்செப்ட் பண்ணிவிட்டு வரக்கூடிய எமோஷன்ஸை வந்து வாட்ச் பண்ணி, ஓகே இது எனக்கு வந்துட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாறிடும் அப்படின்ற கூடிய அந்த பக்குவத்தை முதல்ல வளர்த்துக்கணும். இதனால தான் இடுக்கன் வருங்கால் நகுங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்வார். ஏன் இதை சொல்கிறாரு, துன்பம் வரும் வேலையில் சிரிங்க. ஏன்,
ஏன்னா அடுத்து இந்த துன்பம்ன்ற ஒரு விஷயத்துக்கு அடுத்த மறுமுனையே எதுவா இருக்கு அப்படின்னா இன்பம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. எல்லாமே இரண்டாக தான் இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இரவுன்னா பகல்னு இருக்கும், அதே மாதிரி வெளிச்சம்னா இருட்டுன்னு இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே இரண்டாக தான் இந்த உலகத்துல இருக்கு. அப்படின்னும் போது இந்த துன்பம்னு வரும்போது இன்பம்ன்றது நிச்சயமாக வாழ்க்கையில வந்தே தீரும். அப்ப அந்த ஒரு ஹார்ட் டைமை ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க தயார்படுத்திக்கணும். எப்படி தயார்படுத்திக்கிறது? மனதை பக்குவப்படுத்திக்கிங்க. அப்ப அந்த மனதை பக்குவப்படுத்தாம எதுவுமே நடக்காது. எனக்கு இப்படி நடந்துருச்சுங்க, எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க, இப்படி ஆயிடுச்சுங்க, எனக்கு இதெல்லாம் மாறவே மாறாதுங்க, என் வாழ்க்கையில மட்டும்தாங்க இப்படி இருக்கு அப்படின்ற வார்த்தைகளை நீங்க பயன்படுத்திட்டே இருந்தீங்கன்னா உங்களால நிச்சயமாக 20 வருஷம் ஆனாலும் சரி, 50 வருடம் ஆனாலும் சரி, 100 வருடம் ஆனாலும் சரி, உண்மையா அந்த சுச்சுவேஷனே மாறி இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த மனநிலை மாறலன்னா எதுவுமே மாறாது. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரே ஒரு சம்பவம் இன்னொருத்தருக்கும் அதே மாதிரி நடக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ ஹார்டான டைம் நீங்க சொல்லுவீங்க, ஆனா இவர் வந்து அது ஹார்டான டைம்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். என்ன காரணம்னா இவரோட மனநிலை வேற, உங்களோட மனநிலை வேற. அப்போ இங்க அதிகமாக பிளே பண்ணக்கூடிய ரோல் எது அப்படின்னா மனம்தான். அப்ப இந்த மனதை எப்படி சுகமாக வச்சுக்கிறதுன்றதுக்கு நீங்க வந்து சில விஷயங்களை பண்ணணும். உங்களை நீங்க டேக் கேர் பண்ணிக்கிங்க. இல்லைங்க எனக்கு இப்படி ஆகி போச்சுங்க, அதனால நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேங்க, என்னை சுகமா வச்சுக்க மாட்டேங்க அப்படின்னா இன்னும் நீங்க அந்த பிடியில இருந்து விலகிறதுக்கு நீங்களே முதல்ல தயாரா இல்லை. இந்த ஹார்டான டைம்ல இருந்து விலகிறதுக்கு நீங்களே தயாரா இல்லை. அப்ப நீங்க தயாரா இல்லை அப்படின்னும் போது நிச்சயமாக எதுவுமே மாறாது. அப்ப என்ன, ஆமா இந்த சுச்சுவேஷன் எனக்கு ஏற்பட்டுருச்சு, இதுல இருந்து நான் வெளியே வருவேன், இதை நான் உடைச்சிட்டு வெளியே வருவேன்ற அந்த மன தைரியம் அந்த மன பக்குவம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரணும். வந்துருச்சுன்னா நீங்க ஈஸியா அதுல இருந்து வெளியே வந்துடலாம். 10 வருஷமா கூட இருக்கட்டும், நீங்க ஃபேஸ் பண்ற அதே சுச்சுவேஷன் 10 வருஷம் மாறாம கூட இருக்கட்டும், உங்க மனம் மாறிடுச்சுன்னா எல்லாமே வெளியே மாறிடும். உங்களோட அகம் மாறிடுச்சுன்னா புறம் எல்லாமே உங்களுக்கு வேற மாதிரி தெரியும். அப்ப என்ன, அதனால தான் சொல்றாங்க அப்பப்போ தியானம் பண்ணுங்க, டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் கால் பண்ண ஆரம்பிச்சு கண் மூடி உட்காருங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா மனம் ஒருநிலைப்படும், மனம் பக்குவப்படும். இந்த மனம் பக்குவப்படலை அப்படின்னா எதையாவது நினைச்சு திங்க் பண்ணிட்டே இருக்கும், எதையாவது நினைச்சு அசைப்போட்டுக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு அப்படி இருந்தான்ல, ஆப்போசிட் வீட்டுக்காரர் இப்படி இருக்கான்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை எழுப்பிவிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்படி வாழ்ந்தோம் நம்ம, இப்ப அவன் நம்மளை பார்த்தா என்ன நினைப்பான், மத்தவன் என்ன நினைப்பான், மத்தவன் என்ன நினைப்பான், மத்தவன் என்ன நினைப்பான்ற இதே திங்கிங்ல இருந்து 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 இன்னும் நீங்க இருக்கிற சுச்சுவேஷனை ரொம்ப இன்னும் பேடா தான் ஆக்குவீங்களே தவிர அடுத்த ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்க நிச்சயமாக பயணம் பண்ண மாட்டீங்க. அப்ப ரொம்ப எது இம்பார்ட்டன்ட், நடந்த சம்பவத்தை முதல்ல ஏத்துக்கணும். இது எனக்கு மட்டும்தான் நடக்குதுன்றதுல இருந்து முதல்ல நீங்க வெளியிடணும். இது எல்லாருக்குமே பொதுவானது தான், எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்க. கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கிறவனையும் தெரியும், அவங்களும் பெரிய பெரிய ஹார்டான டைம் அவங்களுக்கு ஏற்றாரு போல, அவங்களோட அந்தஸ்துக்கு அவங்களோட அந்த மதிப்புக்கு ஏற்றாரு போல அவங்க அதை ஃபேஸ் பண்ண தான் செய்கிறாங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்தை இது பண்ணணும். யாராவது உங்களுக்கு ஒரு உங்கள் மேலே அக்கறை எடுத்துக்கக்கூடிய பர்சன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளேயே முதல்ல உட்காராதீங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து வெளியே போகிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்கும், ஆனால் எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க, எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த பரிதாபத்திலேயே இருக்கணும் அப்படின்ற அந்த பரிதாபத்து மீதான ஒரு காதல் உங்களுக்கு உண்டாயிடும். இப்படி இருந்தால் வந்து மற்றவங்க என்னை வந்து இப்படி அக்கறையோடு பார்த்துப்பாங்க, இப்படி இருந்தால் வந்து மற்றவங்க என்ன ஒரு மாதிரி பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இது மேலே ஒருத்தர் பலவருக்கு காதல் உண்டாயிடுது. அந்த சுச்சுவேஷன்லேயே இருந்து 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 ஓகே நம்மளை பார்க்குறவங்க வந்து ரொம்ப பாவமாக பார்ப்பாங்க அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. அப்போ அதுலேருந்து வெளியே வாங்க. அப்போ வெளியே போங்க, வெளியே போய் மற்றவங்ககிட்ட 4 பேர்கிட்ட பேசுங்க, உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிங்க, கரெக்டாக சாப்பிடுங்க, உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கிங்க. உங்களை நீங்கள் எப்படி மேம்படுத்துகிறீங்களோ நீங்கள் உங்களோட ஃபிசிக்கலாகவும் சொல்கிறேன், உள்ள அகமாகவும் சொல்கிறேன். நீங்கள் அந்த வெளி சூழல்லையும் எப்படி உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கிறீங்களோ நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கொடுக்கும். அந்த கான்ஃபிடென்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ள மனம் மாற ஆரம்பிக்கும். அப்போ அந்த மனம் மாற ஆரம்பிக்கும் போது அனைத்து விஷயங்களையும் பார்க்குற பார்வை உங்களுக்கு மாறும். அப்புறம் பார்க்குற பார்வை மாறும்போது உங்களோட பேச்சு மாறும். அப்போ அந்த பேச்சு மாறும்போது வெளியே நடக்கக்கூடிய செயல்கள் மாறும். அப்போ அந்த வெளியே நடக்கக்கூடிய செயல்கள் மாறும்போது சுற்றி உள்ள அனைத்து விஷயங்களும் மாறும். நீங்கள் இப்போ இப்படிலாம் பண்ணாமல் ஓகே எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னை தாண்டி வேறு யாருக்குமே இந்த சம்பவம் நடக்கலை அப்படின்னு இருந்தீங்கன்னா என்றைக்கு நீங்கள் இதுலேருந்து வெளியே வர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை ஏதாவது இந்த மாதிரி பண்ணால் வெளியே வர முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அக்செப்ட் பண்ணுறதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. நடந்து முடிஞ்ச விஷயத்தை மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணணுன்றதுல யாருக்குமே அக்கறை கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கிறது, உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கிறது, நிறைய விஷயங்களை கேளுங்க, இறைவனோட வழிபாட்டில் இருங்க. இறைவன் 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 இருக்க 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 முழுமையாக மாறும், நிச்சயமாக மாறும். ஏன்னா எப்போ அகம் தூய்மையாகும் அப்படின்னா பொதுவாக எனக்கு தெரிஞ்சது, எப்போ நீங்கள் இறைவன் அப்படின்ற ஒரு பாதையில் நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ இறைவன் சொல்லி நீங்கள் அந்த இறை பயணத்தை நீங்கள் தொடர ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நிச்சயமாக அகம் மாறும். இறைவனோட பாடலை கேட்டாலே
நிச்சயமாக உங்களோட லைஃபை டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா மனம் தானே மேட்ரு. நீங்கள் இப்போது ஒரு சூழலில் நீங்கள் ஏற்படுத்துறீங்க, அதற்கான ஒரு பாடலை நீங்கள் கேட்டு பாருங்களேன். இப்போ இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழல் இருக்குது, ஒரு பாடல் கேட்டு பாருங்கள், ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாடலை கேட்டு பாருங்கள். எப்படி உடனே ஃப்ரீக்குவன்சி மாறுதுன்னு பாருங்கள், உடனே உங்களோட மனம் சந்தோஷமாகும், அந்த பாட்டுக்குள்ளே என்ஜாய் பண்ணும். இப்போ இல்லை நான் ரொம்ப துக்கமாக இருக்கேன், சோக பாடலே கேட்குறேன் அப்படின்னா சோக பாடலை கேட்க கேட்க இன்னும் உங்களுக்கு துக்கம் அதிகமாகிட்டே தான் போகும். அந்த மாதிரியான சீன்ஸை பார்க்க பார்க்க மீண்டும் உங்களுக்கு அந்த துக்கம் அதிகமாகிட்டே தான் போகும். ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சீன்ஸை நீங்களே முன் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சந்தோஷம் இங்கே உங்களுக்கு கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன, இறைவனோட பாடலை கேட்க கேட்க மனம் உருக ஆரம்பிக்கும். மனம் உருகும் போது மனம் அமைதி பெற ஆரம்பிக்கும். அப்போ இந்த நிலைக்குள்ளெல்லாம் நீங்கள் எப்போ போக போகிறீங்க? உங்களை நீங்களே தாழ்த்திக்கிட்டு அப்படியே உட்கார போறீங்களா? எனக்கு ரொம்ப ஹார்டான டைம் வந்துருச்சு, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் வந்துருச்சு, நான் இதுலேருந்து மீண்டே வர முடியாதுன்ட்டு நீங்கள் உங்களை அப்படியே தாழ்த்திட்டு உட்கார போறீங்களா? இல்லை என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி முன் வந்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் முன்னேற்றுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ண போறீங்களா? இது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது, வேற யார்கிட்டயுமே கிடையாது. அப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க முடியுன்றதை பாருங்கள். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இறையோட சாங்ஸை நீங்கள் கேட்கலாம், டிவோஷனல் சாங்ஸ் கேட்கலாம், எது உங்களோட மனம் அமைதிப்படுத்துதோ அதை நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நைட்டு சில விஷயங்கள் இந்த மாதிரி ரொம்ப சோகமான பாடலில் நீங்கள் கேட்டிங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிரும், பதிஞ்சிருச்சுன்னா அப்படியே தான் நீங்கள் செயல்படுவீங்க. காலையில் எழுந்திரிச்சு அப்படியே தான் செயல்படுவீங்க, அதே கஷ்டத்திலே தான் இருப்பீங்க. சுகமாக வாழ்றது எப்படி அப்படின்றத சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கிங்க, நிச்சயமாக வாழ்க்கை டோட்டலாக மாறும். அப்போது இறைவனை பிடிச்சிக்குங்க, இருக பிடிச்சிக்குங்க. இவரை ஏதோ நான் தவறு பண்ணியிருக்கிறேன், தவறு பண்ணதோட விளைவாக தான் இந்த ஒரு விஷயத்தை இந்த ஹார்டான டைமை நான் ஃபேஸ் பண்ணுறேன், நான் செய்ததற்கு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, அதை நீங்கள் இறைவன் எடுத்துட்டாலும் சரி, பிரபஞ்சம்னு எடுத்துட்டாலும் சரி, அல்லான்னு எடுத்துட்டாலும் சரி, சிவன் எடுத்துட்டாலும் சரி, இல்லை நீங்கள் யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, புத்தர் எடுத்துட்டாலும் சரி, யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதையும் நீங்கள் ஒரு இடத்த தான் பார்த்து வணங்குறீங்க. அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க, நான் பண்ண விஷயத்துக்கு நான் ஃபேஸ் பண்ணுறேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னோடய வாழ்க்கையை கொஞ்சம் சுகமாக மாற்றி கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். டெய்லியும் கிராட்டிடியூட் எழுதலாம், டெய்லி வந்து ஃபர்கிவ்னஸ் எழுதலாம், யார் எதுக்கெல்லாம் நான் வந்து ஃபர்கியூ பண்ணுறேன், யாரெல்லாம் ஃபர்கியூ பண்ணுறேன், என்னோட மனசில் இன்னும் அந்த கோபம் இருக்கா, அந்த அகங்காரம் இருக்கா, யாரெல்லாம் மன்னிக்கிறேன், எதுக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன், எதுக்கெல்லாம் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்ற சொல்லி விஷயங்களை ஜேர்னலாக எழுத ஆரம்பிங்க. லைஃப் டோட்டலாக மாறிடும், டோட்டலாக மாறிடும். கிராட்டிடியூட் பண்ணி பல பேரோட வாழ்க்கை பெரிய லெவலில் மாறி இருக்குது. அதனால் இந்த விஷயத்தெல்லாம் கடைப்பிடிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச சம்பவத்தை பற்றி மட்டுமே நினச்சிட்டு இல்லாமல் அடுத்து என்ன செயல் செய்தால் அடுத்து ஒரு விஷயத்தை மாற்ற முடியுன்றதை பாருங்கள். ஏதோ ஒன்று நடந்துருச்சு, இப்போ கடை ஒன்று லாஸ் ஆயிடுச்சு, கடை ஒன்று வச்சிருக்கீங்க, கடை லாஸ் ஆயிடுச்சு, கடை லாஸ் ஆயிடுச்சு, கடை லாஸ் ஆயிடுச்சுன்னு உட்காந்துட்டு இருந்தால் மட்டும் வாழ்க்கை மாறாது, கடை போன கடை மீண்டும் மாறாது. திரும்பவும் கடையை உருவாக்குவதற்கு என்ன வேலையோ அந்த செயலை செய்யுங்கன்ற நான், செயலே பண்ணாதீங்கன்னு சொல்லலை, அதை பற்றி நினைக்காதீங்கன்னு சொல்லலை, மீண்டும் அதை உருவாக்குவதற்கு என்ன செயல் பண்ணணும், திரும்பவும் ஏன் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்றது இல்லாமல் திரும்ப உருவாக்குறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துட முடியும். அகம் மாறணும் ஃபஸ்ட்டு, அகம் மாறுச்சுனா தான் உங்களுக்கு எல்லாமே மாறும். எல்லோருமே எல்லா நேரங்களிலுமே சுகமாகவே இருக்கிறது கிடையாது, இன்பம் துன்பம் கலந்தது தான் வாழ்க்கை. அதனால தான் நிறைய பாடல்களும் உண்டு, வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு கூடிய அந்த பாடலை நீங்கள் கேட்டு பாருங்க, எல்லாமே சொல்லிடும் அந்த ஒரு பாடல். அந்த மாதிரி இந்த ஆறு மனமே ஆறு சாங்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா துன்பத்தில் இன்பம் இன்பத்தில் துன்பம் இறைவன் வகுத்த நீதின்னு ஒரு லைன் வரும். அப்போ என்ன, இன்பமும் துன்பமும் கலந்தது தான் அந்த வாழ்க்கை அப்படின்றது புரிஞ்சிருச்சுன்னா இந்த அக்செப்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடுங்க, அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க, அப்போ வாழ்க்கை டோட்டலாக மாறிடும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களோட ஹார்டான டைமை நீங்கள் படக்கூடிய இந்த கஷ்டமான சூழலை சீக்கிரமாக நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க. அதுக்கு நான் இறைவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம், நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.